ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இளம் நடிகையாக தமாஸ் நடிகர் படத்தில் அறிமுகமான அந்த நடிகை முதல் படத்திலேயே பெரிய வெற்றியை ருசி பார்த்த நிலையில் ஏகப்பட்ட பார்ட்டிகளுக்கு சென்று குடிபோதைக்கு அடிமையாகிவிட்டாராம். சினிமா பிரபலங்கள் வீடுகளில் நடக்கும் பார்ட்டி என்றால் ஊசி குடி குடிக்கலாம் என முதல் நாளாக அந்த நடிகை ஆஜராகி விடுவார் என்கின்றனர். கிராமத்து பெண்ணாக அறிமுகமான அந்த நடிகை சினிமாவில் மட்டும்தான் அடக்க ஒடுக்கமானவர் என்றும் நிஜ வாழ்க்கையில் அவரது கேரக்டரை வேறு மாதிரியான ஒன்றும் என கூறுகின்றனர். சினிமாவில் பெரிதாக சாதிக்க வேண்டிய அவர் சில படங்களில் காணாமல் போக காரணமே அந்த நடிகையின் ஓவர் ஆட்டம்தான் என சினிமா வட்டாரத்தில் பேசிக்கொள்கின்றனர். சினிமாவில் ஓவர் நைட்டில் புகழின் உச்சத்துக்கு செல்லும் பல நடிகைகள் அதிக பணம் கிடைத்ததும் என்ன செய்வது என்றே தெரியாமல் பப்புக்கு செல்வதும் பார்ட்டிக்கு செல்வதுமாக மாறி குடிக்கி அடிமையாகி விடுகின்றனர். லிமிட்டாக அதை வைத்துக் கொண்டால் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. சினிமாவில் பல நடிகைகள் குடிப்பவர்கள்தான். ஆனால் இந்த இளம் நடிகை ஓவர் குடிப்பழக்கத்துக்கு ஒரே படத்தில் கிடைத்த வெற்றியால் மாறிவிட்டார் என்கின்றனர். காமெடி நடிகருடன் இணைந்து நடித்த நடிகை அவரது வீட்டு விசேஷம் ஒன்றில் நடைபெற்ற மது பார்ட்டியில் முதல் ஆளாக கலந்து கொண்டு குடித்து தாறுமாறாக ஐட்டம் டான்சர் போல ஆடவும் அங்கே இருந்த சிலர் அதை வீடியோ எடுத்து லீக் செய்துவிட்டனர். அந்த வீடியோ இணையத்தில் தீயாக பரவியதுதான் நடிகையின் மார்க்கெட் மொத்தமாக சரியவே காரணம் என்கின்றனர். தப்பே பண்ணாலும் சினிமாவில் தெரியாமல் செய்யும் வரை அவர்களை புனிதர்களாகவே பார்ப்பார்கள். ஆனால் விஷயம் வீடியோவாக லீக் ஆகிவிட்டால் ஏகப்பட்ட விதங்களில் சிக்கல் உருவாகிவிடும் என்பதுதான் உண்மை. ஆடையை கலட்டி நடித்த நடிகையின் நிலைமை எப்படி மோசமானதோ அதே போல குடிபோதையில் ஆட்டம் போட்ட இந்த நடிகையின் சினிமா வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டது என்கின்றனர். ஆனால் அந்த நடிகையின் நல்ல குணத்தை பற்றி அறிந்த அந்த பிரபல இயக்குனர் முதல் படத்திலேயே நடிகையை நடிக்க வைக்க நினைத்தாராம். ஆனால் அந்த படம் பெரிய படமானதால் நம்பர் நடிகை நினைத்தார். இந்நிலையில் இந்த படத்தில் இளம் நடிகையை களமிறக்கி இருக்கிறார் என்கின்றனர். நிச்சயம் இந்த படம் அந்த நடிகைக்கு கம்பேக் கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.